السلام عليكم ورحمه الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، اما بعد، فقال الله سبحانه وتعالى: واقيموا الصلاه واتوا الزكاه. صدق الله العليم. يلا புகழும் ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகும். அந்த ஒப்பற்ற உண்மை இறைவனை உள்ளத்திலே உண்மையாக நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிபணிந்து வாழ்ந்து கடமையாற்றி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மகத்தான மாபெரும் வெற்றி பேறுகளை பெற்றுக்கொள்வோமாக. இந்த உலகத்தினுடைய அருட்கொடை, அழுகிய முன்மாதிரி அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து பெருமக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மருளும், சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பெண்ணு மிகுந்தோரே, புனித ரமலானில் இனிமையான ஒரு பயணம். ஆம், இன்று ஜக்காத் ஒரு கடமை. ஜக்காத் இஸ்லாமிய பொருளாதார கடமைகளிலே ஜக்காத் ஒரு அற்புதமான ஒரு கடமை. இறைவனுடைய திருத்தூதர் இந்த கடமையொற்றி வலியுறுத்தியிருக்கிறார்கள். இறை மறையும் பல இடங்களிலே தொழுகையை பற்றி சொல்கின்ற இடத்திலெல்லாம் ஜக்காத்தை பற்றி, அது மட்டுமல்ல தொழுகையில் நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை நீங்கள் வழங்கிவிடுங்கள். காரணம், மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமம் தான் சம்பாதித்திட்ட பொருளை வெளியிலே கொடுப்பதுதான். அதே நேரத்திலே அல்லாஹ் அவன் சொல்கின்றான், நீ சம்பாதித்தது உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, சமூகத்திற்கும், உறவுகளுக்கும், வலியவர்களுக்கும், இந்த உலகுக்கும். ஆம், அந்த வகையிலே தான் அல்லாஹ் சொல்கிறான், வாம்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு வழங்கிய செல்வங்களை நீங்கள் வழங்குங்கள். செல்வம் சம்பாதித்தது நீயாக இருக்கலாம், தேடியது நீங்களாக இருக்கலாம், ஆனால் வழங்கியது வல்ல ரஹ்மான். ஹாதா மின் ஃபலி ரப்பி, இது என்னுடைய ரப்பு எனக்கு தந்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. ஒரு ஈமான் இதயம் அதைத்தான் எண்ணி பார்க்கும். அதனாலே தான் இறைவன் சொல்கிறான் பெருமானாருக்கு, ஹுதுமின் அவ்வாலிகும் சதக்கத்தன் து தகிருகும் வத்து ஜக்கியும், தூதரே அவருடைய பொருள்களிலிருந்து ஜக்காத்தை எடுத்து விடுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அது அவர்களை பரிசுத்தமாக்கும், அவருடைய பொருள்களை பரிசுத்தமாக்கும், அவர்களுடைய பாவ கரைகளை போக்கும். அது மட்டுமல்ல அவருடைய பொருளிலே வளர்ச்சியை தரும். ஜக்காத் ஜக்காத் என்றாலே பரிசுத்தப்படுத்துதல், நுமு வளர்ச்சி. ஆ, ஜக்காத்து கொடுப்பதால் எந்த செல்வமும் யாருடைய செல்வமும் குறையாது. கொடாவிட்டால் அது நிச்சயமாக அந்த பொருளே, அந்த ஜக்காத்துடைய பொருளே அதற்கு அழிவாகிவிடும். மிக முக்கியமான விஷயம். ஆக அது மட்டுமல்ல, ஜக்காத்து அந்த பொருளை, எந்த ஜக்காத்து கொடுக்கிறோமோ அது வளர்ச்சி அடை செய்கிறது. பெருமானார் சொன்னார்கள், ஹஸ்ஸினு அம்வாலுக்கும் மிஸ்ஸக்கா, ஜக்காத்து கொடுப்பதின் மூலமாக உங்களுடைய பொருளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஜக்காத்து என்பது ஒரு வளர்ச்சி மட்டுமல்ல, ஒரு முன்னேற்றம் மட்டுமல்ல, உங்களுடைய பொருள்களுக்கான ஒரு பாதுகாப்பு, பொருள்களுக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரை ஜக்காத் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அது கடமையாக ஆக்கியிருக்கிற திருக்குறளில் பல வசனங்கள் அதை வலியுறுத்தி இருக்கின்றன. இதன் விளைவுனாலே தன்னுடைய பொருள் பாதுகாக்கப்படுவது மட்டுமல்லாமல் ஏழை எளியோர்கள் பயனடைகின்றார்கள். அதன் மூலமாக அல்லாஹ் அந்த பொருளிலே வளர்ச்சியை தருகிறான். ஒரு அற்புதமான திருவசனம். நிச்சயமாக வட்டியை அல்லாஹுத்தால அளிக்கிறான். மனிதன் பெறுகின்ற வட்டி என்பது வெளித்தோற்றத்திலே பார்த்தால் தன்னுடைய பொருள் சேர்ப்பதாகவும் பொருளிலே அதிக பெருக்கத்தை தருவதாகவும் தோன்றும். ஆனால் உண்மை எப்படி அல்ல. ஜக்காத்தி அல்லாஹ் வளர்ச்சிகிறான், தர்மத்தை வளர்ச்சிகிறான். ஜக்காத் என்பது அன்றைக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய நேரங்களிலே அல்லாஹ்வுடைய கடமையை சொல்லி அன்றைக்கு அவர்கள் கடமையாக்கினார்கள். தொழுகைக்கு அடுத்து ஜக்காத் ஒரு கடமை. அன்றைய தோழர்கள் எல்லாம் ஜக்காத்துடைய பொருளை பைத்துல் மாலுக்கு தந்தார்கள். அந்த பைத்துல் மாலின் மூலமாக அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளியோர்கள், உரியவர்கள், வறியவர்கள், தேவையுள்ளவர்கள் என்று தராதரமாக பிரித்து பார்த்து தந்தார்கள். இன்றைக்கெல்லாம் ஜக்காத்துடைய
அந்த வழிமுறைகள் மிக குறைந்து விட்டது. ஒரு சில இடங்களிலே பைத்துல் மால் மூலமாக அந்த ஜக்காத்து வசூலிக்கப்பட்டு முறையாக செயல்படுத்து அந்த பைத்துல் மால் அல் ஹுதையா அல் ஹிதாயாவுடைய குழுவினர்கள் கூட அந்த பைத்துல் மாலை செயல்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையிலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே இன்னும் அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படவில்லை. அதனாலே இந்த ஜக்காத் என்பது முறைப்படி பார்த்தால் அது முறையாக அது பெறப்பட்டு அது உரியவருக்கு வழங்கப்பட வேண்டும். யார் யாருக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த எட்டு கூட்டத்தார்களை சூரா தௌபா எடுத்து காட்டுகிறது. எனவே ஜக்காத் என்பது ஒரு உன்னதமான பொருளாதாரம். இன்றைக்கெல்லாம் ஜக்காத் என்பது வெளியிலே பார்க்கின்ற போது அது மிகப்பெரிய சிரமமாகவும் மிகவும் கஷ்டமாகவும் தெரிந்தாலும் கூட பலர் இந்த ஜக்காத்து கொடுக்கின்ற அந்த பண்பாட்டை அந்த பழக்கத்தை அவர்கள் தவறாகவே கையாளுகிறார்கள். ஏதோ ரமலான் காலங்களிலே ஒரு சிலரை வரவழைத்து கூட்டம் கூட்டி வந்து போகின்றவர்களுக்கு ஒரு 10, 20, 50, 100 என்று கொடுத்து ஜக்காத்து கடமையை செய்கிறார்கள். உண்மையில் இது ஜக்காத் ஆகாது. இது மேலும் மேலும் வலியவர்களை பிச்சை எடுப்பவர்களை வளர்க்குமே தவிர முறையாக அது உண்டாக்காது. இது இப்படிப்பட்ட ஒரு முறையை இஸ்லாம் ஜக்காத்திற்கு தரவே இல்லை. இஸ்லாம் தந்திருக்கின்ற அந்த ஜக்காத்துடைய வரையறை இருக்கிறதே அது முறையான ஒன்று. எந்த வகையிலும் அதை இன்றைய மூமின்கள் பின்பற்றாத வரை, இன்றைய முஸ்லீம்கள் கடைபிடித்து நடக்காத வரை அது நிறைவடையாது. இந்த விஷயத்திலே நாம் ஆரம்ப காலத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மாலை உருவாக்கி ஒரு மகத்தான மாபெரும் சாதனை செய்தார்கள். அன்றைய பெண்களெல்லாம் கூட தங்கள் நகைக்குரிய ஜக்காத்தை தர ஆரம்பித்தார்கள். பெருநாள் தொழுகையின் போது நபிகளால் செய்த ஒரு எச்சரிக்கை, அந்த பெண்கள் தாங்கள் அணிந்திருந்த அணிகலன்கள் வளையல் போன்றவைகளெல்லாம் கூட ஜக்காத்துக்காக இந்த நகைக்கு நீ ஜக்காத்து கொடுத்து விட்டாயா, இல்லை என்றால் நாளை மறுமையிலே நரக நெருப்பாலான காப்புகள் இதற்கு பதிலாக அது அணிவிக்கப்படும் என்று நபிகளால் எச்சரித்த போது பல பெண்கள் அதிர்ந்து போனார்கள். அதன் விளைவுனாலே அவர்கள் ஜக்காத்தை அவர்கள் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, ஜக்காத்து கொடுப்பதை ஒரு கடமையாக வைத்திருந்தார்கள். கடமைக்காக என்பதல்ல, அது ஒரு மகிழ்ச்சியாக, மன நிறைவாக, ஒரு சந்தோஷத்தின் அடிப்படையிலே அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது கண்ண காரணம் என்றால் செல்வம் நமக்கு மட்டுமல்ல, செல்வத்திற்கு வழக்கம், அதாவது செல்வத்திற்கான கேள்வி இரண்டு, செல்வத்தை எப்படி சேர்த்தாய், எப்படி செலவிட்டாய். ஆம், செல்வத்திற்கான கேள்வி இரண்டு, பணம் எப்படி வந்தது, எப்படி செலவிட்டாய். வருகின்ற துறை ஹலாலான வழிகளில் இருக்க வேண்டும், செலவிடுவதும் முறையாக இருக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லாது போனால் அந்த நிலைப்பாடுகள் மிகவும் பயங்கரமாகிவிடும். இறைமறை குர்ஆன் அதே சூரா தௌபாவிலே சொல்லிக்காட்டும், எவர்கள் இந்த பூமியிலே இந்த மண்ணுலகத்திலே எவர்கள் தன்னுடைய பொருளுக்குரிய ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ அதற்கு பரகம் பகரமாக இது மறுமையிலே கொண்டு வரப்பட்டு அங்கே இந்த தங்கமும் வெள்ளியும் கடுமையான நரக நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்பட்டு ஜக்காத்து கொடுக்காதவர்களுடைய நெற்றியிலும் விழாப்புறங்களிலும் அது சூடு போடப்படும் என்று சொல்கின்ற ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் படிக்கின்ற போது அச்சமாக இருக்கிறது. இந்த உலகம் அழிந்து போகின்ற உலகத்திலே நாம் தேடி தேடி சேர்த்து வைத்து என்ன நடக்கப் போகிறது? இறைவனுடைய கடமைகளை செய்யாமல், ஆற்ற வேண்டிய வகையிலே ஆற்றாமல், அது வெறுமனை சேர்த்து வைத்து விட்டு திருமணம் இல்லப்புற நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி வீண் விரையும் ஆடம்பரத்தின் பெயராலே லட்சக்கணக்காக செலவிட்டு விட்டு நாம் அங்கே அல்லாஹ்விடத்திலே ஒரு பாவதாரியாக போய் நாம் சந்திக்குவது போது நம் நிலவு என்னாகும் தெரியுமா? இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது, ஜக்காத்து கொடுத்து விடுங்கள், உங்களுடைய பொருளுக்குரிய ஜக்காத்தை செலுத்தி விடுங்கள், இல்லை என்றால் நிச்சயமாக அதுவே உங்களுக்கான பாதுகாப்பாக, உங்களுக்கான மிக பெரும் தீங்காக அமைந்துவிடும், பாதகமாக அமைந்துவிடும். ஆம், அது இன்றுதான் நாம் பார்க்கிறோம். சில செல்வ சீமான்கள் அல்லாஹ்வுடைய கிருபையிலே புனித ரமலான் காலங்களிலே ஜக்காத் என்பது ரமலான் காலங்களில் தான் கொடுக்க வேண்டும் என்பதில்லை, ஆண்டுக்கு ஒரு முறை நகைக்கும்
பணத்துக்கும் நாம் தேடி வைத்திருப்பவைகளுக்கும் வருவாய்க்குமான ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். அந்த வகையிலே நம்முடைய அல்லாஹ்வுடைய கிருபையில் அண்மை காலமாக இந்த குர்பானி விஷயத்திலும் ஜக்காத்துடைய விஷயத்திலும் நம்மவர்களில் இருக்கின்ற செல்வ சீமான்களுக்கு பணக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த விழிப்புணர்ச்சியுடைய விளைவினாலே அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கணக்கு பார்த்து முறையாக தன்னுடைய நகைகளுக்கும் தன்னுடைய அன்பு மனைவியினுடைய நகைகளுக்கும் தான் வைத்திருக்கின்ற பொருளுக்குமான ஜக்காத்தை அதாவது முறையாக மிக சிறப்பாக செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய வாழ்க்கையிலே அது அவர்களுக்கு வளர்ச்சியை தருகிறது, அவர்களுக்கான பாதுகாப்பை தருகிறது. எந்த நிலையிலும் நிச்சயமாக அவர்களை வீழ்த்திவிடவில்லை. ஜக்காத்து கொடுத்து ஒருவன் ஓட்டாண்டியாக போனால் பிச்சை எடுப்பவராக மாறலன்றி யாரும் இல்லை. கொடுக்காமல் போன அந்த செல்வமே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்திருக்கிறது, பல நோய்களை உருவாக்கியிருக்கிறது, பல உணவுகளை உண்மையான சுவையான உணவுகளை எல்லாம் கூட உண்ண முடியாத அளவிற்கு ஆக்கியிருப்பதன் அடிப்படையே என்னவென்றால் ஜக்காத். இந்த ஜக்காத்துடைய பொருளை தராமல் அது ஒரு அழுக்கு, அது ஒரு கசடு, அது எடுக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் அந்த பொருளை அதே அழித்துவிடும். அதை உண்டால் அதுவே உண்பவருக்கு அந்த குடும்பத்தாருக்கு ஒரு பலவீனத்தை மட்டுமல்ல ஒரு பாதிப்பையும் தந்துவிடும். பெரு பார்வோர் இதை கவனம் செலுத்தாமல் இருக்கலாம். முதல்ல நம்முடைய உறவினர்கள் இருக்கின்ற ஏழைகளுக்கு, எளியோருக்கு, வறியவர்களுக்கு, இறைநிலை அழைப்பாளர்களுக்கு அதற்கான ஜக்காத்தை நாம் எடுத்து தந்துவிட வேண்டும். இல்லையென்றால் நிலைமைகள் மிக மோசமாகிவிடும். குர்ஆன் சொல்லும், லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பு. நீங்கள் அதிகம் நேசிக்கின்ற செல்வங்களை, வளங்களை, பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மைகள் செய்தவர்களாக ஆக மாட்டீர்கள். லா ஈமான லிமன் லா சொலாத்த லஹு வலா சொலாத்த லிமன் லா ஜக்காத்த லஹு. தொழுகை இல்லாதவருக்கு ஈமான் இல்லை. எவரிடத்திலே தொழுகை இல்லையோ அவர் ஈமான் உள்ளவராக இருக்க மாட்டார். அதே போல ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டும் எவர் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவருடைய அமல்கள், குறிப்பாக இந்த தொழுகை என்பது அல்லாஹுவாலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். காரணம், ஒரு அமல் இன்னொரு ஒரு கடமை இன்னொரு கடமையோடு பின்னி படைந்திருக்கிறது. ஆம், ஈமானை உறுதிப்படுத்துவது தொழுகை, தொழுகையை ஏற்கும்படி செய்வது ஜக்காத்துடைய கடமைகள். இஸ்லாமை பொறுத்தவரை ஹலீஃபாக்களுடைய ஆட்சியிலும் உலகளாவிய அன்றைய ஆரம்ப காலத்திய காலங்களிலும் இந்த ஜக்காத்தை வசூலிக்கின்ற ஆமில்கள் உருவாக்கப்பட்டது. அந்த நபிகளாருடைய காலத்திலே அது மிகப்பெரிய ஒரு சிறப்பை மட்டுமல்ல, சமூகத்திலே பொருளாதார வீழ்ச்சியை தடுத்து நிறுத்தியது, வறியவர்களை மேம்படுத்தியது, அது மட்டுமல்லாமல் செல்வ சீமான்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தந்தது, அவருடைய உள்ளத்திலே கருணையும் இரக்கமும் சுரந்தது. எந்த நிலையிலும் அவர்கள் பேராசை உள்ளவர்களாக, எந்த பெரும் நிலையிலே அவர்களாகவில்லை. ஏனென்றால் மற்றவர்கள் இந்த செல்வம் நமக்கு மட்டும் சம்பாதிப்பதில்லை, நம்முடைய உறவுக்கு, குடும்பத்திற்கும், எளியவர்களுக்கும், சமூகத்தினுடைய வறியவர்களுக்கும், நல்ல அறப்பணிகளுக்கும் என்று சொல்கின்ற அந்த பேருள்ளம், அந்த பரந்த உள்ளம் அவர்களுக்கு வர ஆரம்பித்தது. இதன் விளைவுனாலே ஏழைகளுடைய துவாக்கள், ஆம், நீங்கள் உறங்கிக் கொண்டிருப்பீர்கள், எங்கோ உங்களுக்காக வேண்டி கரமேந்தி சில கைகள் தூக்கி கொண்டிருக்கும், நீங்கள் தூங்குவீர்கள், உங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கின்ற உள்ளங்கள். காரணம், அது உங்கள் மூலம் பலன் பெற்ற உள்ளம், உங்கள் மூலம் நன்மை செய்ய பெற்ற உள்ளம், உங்கள் மூலம் அது தன்னுடைய நன்மைகளை அடைந்த உள்ளம். இதை லேசான காரியம் அல்ல. இனியவர்களே, மறந்து விடாதீர்கள், சமூகத்தினுடைய அடிப்படை தேவைகளை சரிபடுத்துவதிலே ஜக்காத்து ஒரு அருமையான கடமையாக மட்டுமல்ல, ஒரு பயிற்சியாக, ஒரு உணர்வுள்ளதாக, ஒரு உந்தளிப்பு செய்வதாக இருக்கிறது. இனியவர்களே, ஜக்காத்து கொடுப்போம், அல்லாஹ்வுடைய அன்பை அல்வோம். இந்த உலகத்தில் மண் உலகிலே வாழ்கின்ற சீமான்கள் அல்லாஹ்வுடைய வக்கீல்கள். யாருக்கும் இறைவன் விண்ணிலிருந்து இறங்கி வந்து அவன் கொடுப்பதில்லை. சில செல்வ சீமான்களை உள்ளங்களிலே போட்டு அவர்களை கொடுக்க வைக்கிறான். அவர்களை தன்னுடைய வக்கீலாக, தன்னுடைய பிரதிநிதியாக ரப்பல் ஆலமீன் அறிவித்து காட்டுகிறான். அப்படிப்பட்ட உணர்வுகளோடு ஜக்காத்தை முறையாக வழங்கி பேணி இந்த சமூகமும் மக்களும் பயனடைகின்ற வகையிலே, நாமும் நன்மை அடைகின்ற வகையிலே அல்லாஹ்வுத்தால் அருள வேண்டும். அதற்கு அவன் அருள்வானாக என்று சொல்லி வேண்டி முடிக்கின்றேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الله 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 الله.